நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு. ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு த டி எடிட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட் எப்படி இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெட்டீரியல்ஸ் லிங்க்னு இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஷாட்டில் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கீழே மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து நம்ம வந்துட்டு வீடியோவில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கேன்வாஸ் வந்துட்டு நீங்கள் இதிலேயே வச்சாலும் ஓகே, ரேஷியோ நீங்கள் 9:16 ரேஷியோ கொண்டு வந்துட்டாலும் அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மறுபடியும் வீடியோவுக்கு போய்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்க்காக நான் வந்து இமேஜ் வந்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் இதுக்கு 3 இமேஜஸ் தேவைப்படும். ஒரு சாங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்லேருந்து எடுத்திருந்தீங்கன்னா 3 இமேஜஸ் அந்த சாங்லேருந்து எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ நான் வந்துட்டு வச்சுக்கிட்டேன். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்து நம்ம வந்து குறைக்கிறப்போ அந்த கலர் வந்து டல் ஆகும், இல்லைன்னா பிளர் தான் ஆகும். நீங்கள் அதனால் இதை வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு ஃபில்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இமேஜையும் வந்துட்டு சாரி இமேஜில் வந்து ஒவ்வொரு ஃபில்டர் தான் நான் கொடுக்குற மாதிரி உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டல்லாக இருக்க இமேஜ் கூட கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தெரியும். அதுக்காகத்தான் இப்போ வந்து நான் வேல்யூ வந்து கொஞ்சம் இன்னும் ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து மியூசிக். ஸோ உங்கள் மொபைலில் சாங் இருந்ததுன்னா மை மியூசிக்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே நான் வந்துட்டு வீடியோலேருந்து செலக்ட் பண்ணுறங்காட்டி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு சாங் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். டியூரேஷன் வந்துட்டு நான் பென்சில் ஐக்கான் கொடுத்து 39 seconds கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண இமேஜ் வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி 2 இமேஜையும் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் பிப்புக்கு போயிட்டு. ஸோ இது கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வைங்க. தென் அந்த கீழே இருக்க அந்த இமேஜ் தொட்டிங்கன்னா இந்த நாம் இப்போ எடுத்த இமேஜ் வந்து பின்னாடி போயிடும். இதே உங்களுக்கு ரேஷியோ வந்துட்டு கரெக்டாக இல்லைன்னா க்ராப் ஆப்ஷன் போயிட்டு 1:1 ரேஷியோ வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்கொயர்க்குள்ளே ஃபிட் ஆகும். இப்போ இந்த 2 இமேஜையும் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிங்கன்னா இந்த 2 இமேஜும் பின்னாடி போயிடும். அவ்வளோதான். இப்போ முன்னாடி வந்துடுச்சு, இப்போ மறுபடியும் அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி போயிடும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இது செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்துட்டு வேர்ட் பை வேர்ட் டைப் ஆகிற மாதிரி கொடுத்தாலும் சரி, நான் வந்துட்டு ஒரே லைனாக அப்படியே இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்துட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாமே நான் வந்துட்டு லிரிக் வந்து டைப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், போய் நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து க்ளோ எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட்டு வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணி இது வந்துட்டு இது ஒரு ஃபாண்ட்டு, நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வேறு ஃபாண்ட்டு. அது என்ன நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து க்ளோ எஃபெக்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த க்ளோ எஃபெக்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து ஐ மீன் உங்கள் ஃபாண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்டர் போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்டரோட வேல்யூ குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். அது வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இதாக இருக்கங்காட்டி நெருக்கமாக இருக்கங்காட்டி அந்த நான் கொடுத்த மாதிரி லைனில் போயிட்டு அந்த இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த டெபோரா செலினாங்கிறத ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும், போய் பாருங்கள். ஸோ தெரியுதா, அந்த ஃபாண்ட்டுக்கு நான் கொடுத்தேன், இந்த ஃபாண்ட்டுக்கு நான் குறைச்சிட்டேன். ஸோ அது வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அதனால என்னோடய வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சைஸ் வந்து குறைச்சிக்கிறேன். ஸோ உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னு பிடிச்சதுன்னா பெருசாக வச்சுக்கோங்க, இல்லை சின்னதாக இருக்கிறது பிடிச்சிருந்தா சின்னதாக வச்சுக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து வீடியோ வந்துட்டு அந்த இமேஜுக்கு பதிலாக ஸோ இந்த சாங்கோட வீடியோவே ப்ளே ஆகிற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெர்டிகல் ஃபுல்லாக ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன், எனக்கு கமெண்ட்ஸே வரல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தால் தான் போடுவேன்னு. கண்டிப்பாக அவ்வளோ கமெண்ட் வராமல் நான் போட மாட்டேன். இன்ஷார்ட்லேயே எடிட் பண்ணுறது எப்படின்னு நான் கண்டிப்பாக போட போகிறேன். ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு
இன்னொரு ஓவர்லே வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெண்டுக்கு போய் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோவுமே மெட்டீரியல் லிங்கில் இருக்கும். ஸோ நான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த போலராய்டு ஃப்ரேம் இருக்க இமேஜும், இந்த ஓவர்லே வீடியோவும், அந்த ஃபாண்ட்டும் நான் வந்துட்டு லிங்க்கு, மெட்டீரியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனோ அதுக்கு மேலேயே ஒரு லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்துட்டு எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் அந்த வீடியோ இந்த வீடியோன்னு சொன்னீங்கன்னா எனக்கு புரியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன், பட் அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, பட் போட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பை பை.